கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் பயன்படுது. எப்படி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு அனிமேட்டட் வீடியோ வந்து இதை விட பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கேன்வா ஃப்ரீ வெர்ஷனை பயன்படுத்தியே நான் இப்போ காமிச்ச மாதிரி ஒரு அனிமேட்டட் வீடியோ அதை விட பியூட்டிஃபுல்லாக எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்வா. இந்த கேன்வா பற்றி உங்களுக்கு டுட்டோரியல் தெரியலைன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கஷனில் கேன்வா டுட்டோரியல் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து கேன்வா டுட்டோரியல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டேன். ஒன்ஸ் லாகின் பண்ணோன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இங்கே போய்ட்டு நம்ம எந்த சைஸில் வீடியோஸ் க்ரியேட் பண்ண போகிறோமோ நம்ம அந்த சைஸில் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்ஸ்க்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். சர்ச்சு கேன்வான் இருக்கா, இங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு வீடியோன்னு சர்ச் பண்ணுறேன். வீடியோன்னு சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், இந்த வீடியோன்னு காமிக்குதா, இந்த வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் பிளாங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துக்குறோம். இப்போ நம்ம என்ன மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ண போகிறேன்னா நைட்டு, அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா மேலே நட்சத்திரம் அண்டு நிலா இதெல்லாம் இருக்கும், அங்கே ஒரு மென் ஆர் உமன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிலாவுக்கு போக போகிறாங்க, அந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம இதுக்கு க்ரியேட் பண்ண போகிற இது இதுதான். ஃபஸ்ட் இது ஒயிட் கலரில் இருக்கா, இதோட பேக்ரவுண்ட் வந்து மாற்றுவோம். இப்போ நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் என்ன, நைட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ நைட்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிட்டு இந்த மேலே பேக்ரவுண்ட் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்ட்டு பிளாக்ன்ற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். என்னுடைய எதுக்கு சூட்டபுளானது, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா கலர் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த கலர் வேணும் அதை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பிளாக் சூசபுளாக இருக்கும். ஸோ ஒரு பிளாக் கொடுத்துட்டேன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இது பண்ணால் என்னென்ன தேவை, ஸ்டார்ஸ் அண்ட் மூன்ஸ் எல்லாம் தேவை. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ ஜஸ்ட்டு சர்ச் எலமெண்ட்டில் போய்ட்டு நான் ஸ்டார்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் நிறையா ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஸ்டார்ஸ் என்னென்னா மூணு ஸ்டார்ஸ், ஓகேங்களா? ஸோ நான் மூணு அண்ட் ஸ்டார்னு தெளிவாக கொடுத்துறேன். ஒன்ஸ் தெளிவாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஆல் பக்கத்தில் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னென்ன கிராஃபிக்ஸ் இருக்கோ அது எல்லாம் வரும். இங்கே பாருங்கள் இந்த இது வந்திருக்கு. ஸோ நமக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் போட்டோலாம் பெய்டு வெர்ஷன், இது நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஃப்ரீ வெர்ஷன்ஸ் மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா? இப்போ இந்த நிலா ஒரு ஸ்டார்னு இருக்குது, இதையும் நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ப்ளஸ் வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, இது எடுக்கலாமான்னு பார்க்குறது வேணாம். ஓகே, இது எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நமக்கு வேணாம்னா ஜஸ்ட்டு டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து டெலிட் ஆகிரும், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறையா பெய்டு வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் அந்தளவுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம வேணால் திரும்ப வேணால் ஸ்டார்ஸ்னு போட்டு பார்ப்போம். ஸ்டார்ஸ்னு போட்டு பார்க்குறேன், இப்போ ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். ஸோ இந்த வருதுங்களா, இந்த ஸ்டாரை நான் எடுத்துக்கிறேன், இங்கே எடுத்துக்கிறேன். இதே இது அங்கிட்டு வேணும்னு வச்சுன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, நிலா வந்துருச்சு ப்ளஸ் ஸ்டார் வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்க மாதிரி எனக்கு இப்படி தேவையில்லை. அது ஸ்டார் மூவ் பண்ணணும்னு வச்சுன்னா ஜஸ்ட் ஸ்டார் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனிமேட்டன் ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மூவபிள் ஆப்ஷன் நிறையா வருதா, நமக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், பார்த்திங்களா மூவ் ஆகுது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா போத், நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு என்ன மாதிரி மூவ் ஆகணும் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாருக்கும் கொடுத்துட்டு ஜஸ்ட் அனிமேட்டனை கொடுத்துட்டு நமக்கு என்ன மாதிரி அனிமேட் வேணுமோ அதை நம்ம இப்போ கொடுத்துக்குறோம். அதாந்துக்கு எனக்கு இதை கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த ரெண்டு ஸ்டாருமே அனிமேட்டரோடு வந்திருக்கும், ப்ளே பண்ணுற பாருங்கள், பார்த்தீங்களா ஸ்டார் எல்லாம் அனிமேட்டாக இருக்குது. இதே மாதிரி நிலாவை அனிமேட் பண்ணணும் வச்சுன்னா நிலாவை கொடுத்துட்டு ஜஸ்ட் அனிமேட்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இதை கொடுத்துறேன் இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் அந்த வீடியோவை, பார்த்தீங்களா நிலா அப்படியே நேராக போகுது ஸ்டார். ஓகே, நம்ம இப்போ வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மென் அண்ட் உமன் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ எலமெண்ட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் எலமெண்ட்டில் மென்னு கொடுக்குறேன், ஒரு பையன் ஃபோட்டோ வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நிறையா பையன் ஃபோட்டோ வரும். ஸோ நமக்கு இப்போ என்ன மாதிரியான இது தேவை, நம்ம இதுக்கு என்ன மாதிரியான தேவையோ ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தோம்னா இப்போ இந்த இருக்கார் பாருங்கள், இதை கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே அவர் ப்ரெஸ்
பெருசு பண்ணியிருக்கேன், பெரு சிரிச்சு பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். இவர் இதை பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது இங்கிட்டு மாற்றணும்னு நினச்சினா கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிப்புன்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு திரும்ப இங்கிட்டு கொடுத்தேன்னா இவர் இங்கிட்டு வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஃப்ளிப்புன்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு எப்படி என்ன அப்படி மாற்றிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நமக்கு ஒரு மென் கிடச்சிட்டாப்பில் அப்படியே மாதிரி ஒரு உமன் நமக்கு தேவைப்படுறாங்க இந்த இதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இங்கே ஏகப்பட்ட உமன்ஸ் லோகோ வச்சுருக்கு, ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. இப்போ இந்த இவங்களை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஜஸ்ட் இவங்களை வந்து சிரிச்சு பண்ணிக்கிறேன், ஓகே. நமக்கு இப்போ இவங்க இருக்காங்க. இப்போ இந்த மென் அண்ட் உமன் ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் நடந்து நிலாவுக்கு போகணும், ஓகேங்களா. ஜஸ்ட் நான் மென்னை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அனிமேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ரியேட் ஆன அனிமேட்டுன்னு இருக்கா. இப்போ நமக்கு எப்படி பண்ணணும் ட்ரா பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் அந்த மென்னை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படியே ஸ்டாரை நோக்கி கொண்டு போகிறேன், ஓகேங்களா. இப்போ ஸ்டாரை நோக்கி போகிறாரா, போயிட்டார். அதே மாதிரி இப்போ உமனுக்கு ட்ராகின் பண்ணுவோம். ஜஸ்ட் உமனை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷனை கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் ஆன அனிமேஷனில் இவங்க நிலாவை நோக்கி போகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன், ஓகே. கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து வீடியோவை முதல் வந்து ப்ளே பண்ணுறேன், நல்லா பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, ஒவ்வொரு போகிறாங்க, அவங்களும் வர்றாங்க. நிலா அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த பெண்ணை நோக்கி. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ்கில் நம்ம ஆடியோ ஆட் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த லெஃப்ட் சைடு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே அப்லோட் ஃபைல்னு கொடுத்துட்டு உங்கள் சிஸ்டத்தில் ஏதாச்சும் ஆடியோ இருந்தால் ஆடியோ ஃபைல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் அந்த ஆடியோவோட கிளிக் பண்ணுறேன், பாருங்கள். சூப்பராக இருக்கா. இப்போ நம்ம வந்து சின்ன கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம், நைட்டு. இப்போ நான் ஆடியோ ரிமூவ் பண்ணிடுறேன். என்ன கான்செப்ட் இருந்தால் மிட் நைட்டு நிலா அண்ட் ஸ்டார் இருக்குது, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இங்கே போய் நிலா கிட்ட போகிறாங்க. இதுதான் நம்ம சின்ன கான்செப்ட். இந்த கான்செப்ட் இது ஒத்து வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த அனிமேஷன் வேணால் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ப்ளஸ் இந்த பக்கத்தில் ப்ளஸ் பட்டன் இருக்கா, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அனிமேஷன் வேணால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அனிமேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அகைன் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அனிமேஷன் வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேன்வா டியூட்டோரியல் நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. இப்போ ஒரு பேசிக்கான அனிமேட்டட் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேன்வா யூஸ் பண்ணி கற்றுருப்பீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.